ஒரு பழைய பாடல் உண்டு, அது இப்படி சொல்கிறது. கோடா கோடி தூதர்கள், கோடா கோடி தூதர்கள், சாபை கோடி நடனமாடி பாடி ஓமை துதிக்காடி ஏனோமுமை துதிப்பேன். ஸ்தோத்திரமே ஏசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே, தோஷி யானை ரட்சித்த பாரி சுத்தர்க்கு ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கேரூபின் சேராவீன்கள், கேரூபின் சேராவீன்கள், ஓடல் சட்டைகளால் மூடி நேராய் உமையை துதிக்க நீசன் யானும் உமை துதிப்பேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஏசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷி யானை ரட்சித்த பாரி சுத்தர்க்கு ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பயபக்தியோடு அவரை ஸ்தோத்தரிப்போம். அடுத்து பக்தன் இப்படி சொல்கிறான், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்வோம் என்று. ஒன்று நாளாகமம் 16:29, சங்கீதம் 29:2, சங்கீதம் 96:9, இந்த மூன்று வசனங்களும் அப்படி கூறுகின்றன, பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். இதற்கு என்ன விளக்கம் பரிசுத்த அலங்காரத்துடனே என்பதற்கு 2 தீமோத்தேயு 2:22 பாருங்கள், சுத்த இருதயம் உள்ளவர்களோடு கூட தேவனை தொழுது கொள்ளுங்கள். இருதயத்தில் ஒரு சுத்தம். வேதம் சொல்கிறது 1 யோவான் 1:7, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:3-4 வசனங்கள் கூறுகின்றன, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது அவர் சுட்டரிக்கிற அக்னியாக நம்மை சுத்திகரிக்கிறார். எனவே நம்ம வாழ்வு, நம்முடைய வாழ்வு எப்பொழுதும் சுத்தமாக இருப்பதற்கு எபேசியர் 5:18 சொல்கிறது போல, தேவனுடைய ஆவியினால் நாம் நிறைந்திருப்பது அவசியம். ஆலயத்திற்கு வரும்பொழுது தேவனுடைய ஆவியினால் நிறைந்து ஸ்தோத்தரிப்பது தான் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை ஸ்தோத்தரிப்பது. பல பல வருடங்கள் நான் கஷ்டப்பட்டு பரீட்சைகள் எழுதி ஒரு வங்கியிலே குமாஸ்த வேலை பெற்றேன், என்னுடைய 21வது வயதில். அப்பொழுது சுமார் 300 மைல்களுக்கு அப்பால் எனக்கு வங்கியின் ஒரு கிளையில் வேலை கிடைத்தது. நான் இருக்கும் இடத்தில் தமிழ் பேசுவார்கள், அங்கு தெலுங்கு என்ற பாஷையை பேசுவார்கள். மிக கஷ்டம் விளங்கிக் கொள்வது. எனினும் நான் புறப்பட்டு போனேன். என்னைப் போல அங்கே அநேகர் திருமணமாகாத வாலிபர்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வெவ்வேறு அறைகள் எடுத்து வாடகைக்கு எடுத்திருந்தார்கள். நானும் ஒரு அறையில் இருந்தேன். காலையில் 7:30 போனால் இரவு 12 ஆகும் திரும்பி வர. ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் காலையில் ஆலயத்திற்கு போவேன். அதன் பிறகு
பகல் முழுவதும் வேதத்தை வாசித்து தியானித்து என் அறையிலேயே இருப்பேன். எனக்கு ஒரு ஹெட்லார்க் இருந்தார், மகாதேவன் என்று. அவர் சொல்வார், தினகரன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. ஏதோ உன் முகத்தில் இருக்கிறது, உன் பேச்சில் இருக்கிறது, உன் வேலையில் எவ்வளவு திறமையாக இருக்கிறாய், எல்லாம் எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்படி ரூமுக்குள்ளேயே அடைந்து கிடக்கிறாய், அப்போ அந்த வயதில் சினிமாவுக்கு போக வேண்டாமா, டான்ஸ் பார்ட்டிக்கு போக வேண்டாமா, ஹோட்டலுக்கு போக வேண்டாமா? உன் கூட இருக்கிற அத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வெளியில் வந்துடுறான், ஹாப்பியாக இருக்கா? நீ என்ன இப்படி இந்த 80 வயசு கிழவன் மாதிரி உட்காந்து பைபிள் பைபிள்னு படிச்சுட்டு உட்காந்துருக்க என்று தினமும் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இப்படி பாட்டு பாடுவார். நான் சிரித்து கொண்டே போய்விடுவேன். ஒரு நாள் அவரிடம் சொன்னேன், சார், எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுப்பீர்களா என்று. 20 நிமிஷம் எடுத்துக்கோ என்று சொன்னேன். அப்பொழுது தான் சொன்னேன், சார், என்னுடைய 20வது வயதில் படிப்பில் தோல்வி, வேலையில்லா திண்டாட்டம், வீட்டில் வறுமை, நோய், பலவீனம், வாழ்வதை விட சாவதே நல்லது என்று தான் ரயில் தண்டவாளத்தை நோக்கி போனேன், ரயிலில் விழுந்து செத்து போகலாம் என்று. அப்பொழுதுதான் எனக்கு இயேசுராஜாவை பற்றி சொன்னார்கள். நான் அவருடைய காலில் விழுந்து என்னுடைய குறைகளுக்காய் மன்னிப்பு கேட்டேன். என் வாழ்க்கையை மன்னித்தார், மாற்றினார். அவர் தான் இந்த வேலையை எனக்கு கொடுத்தார். ஆகவே அவரை நான் ஞாயிற்றுக்கிழமை தேடுவது குற்றமா என்று கேட்டேன். 2 கண்களிலும் கண்ணீரோடு அவர் சொன்னார், இல்லைப்பா, குற்றமே இல்லை, நல்லா தேடு, அவரை நல்லா தேடு. அதன் பிறகு கேட்கவே மாட்டார். வேறு யாராவது குறை சொன்னாலும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். பரிசுத்த அலங்காரம், ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த அலங்காரத்தின் நாள். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அவரை தொழுது கொள்ள நாம் வருவோம். மட்டுமல்ல, யோவான் 4:24 என்ன சொல்கிறது? தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதம் 51:6 பாருங்கள். வேதம் சொல்கிறது, உள்ளத்தில் நீங்கள் உண்மையாக இருக்க தேவன் விரும்புகிறார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை தினமும் எடை தூக்கி பார்ப்பது, சீர்தூக்கி பார்ப்பது நம்முடைய மனச்சாட்சி, நம்முடைய சிந்தனைகள் என்று ரோமர் 2:15 சொல்கிறது. நம்முடைய மனச்சாட்சி, நம்முடைய சிந்தனை, நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிறது. அதே போல் 1 யோவான் 3:20 பாருங்கள். நம்முடைய இருதயமே நம்மை குற்றம் சாட்டுமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து நம்மை அறிந்திருக்க, நம்முடைய இருதயமே நம்மை குற்றம் சாட்டுமானால், ஆம், ஆலயத்திற்கு வரும்பொழுது நம்மை சீர்தூக்கி பார்க்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, நான் 20வது வயதில் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தேன். அதன் பிறகு எப்படியாவது பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுவிட வேண்டும் என்று 7 வருடங்கள் ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த நாட்களில் என் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பேன். ஏன் நமக்கு மட்டும் கிடைக்கவில்லை? எல்லாருக்கும் அபிஷேகம் கிடைக்கிறது, நமக்கு மட்டும் ஏன் கிடைக்கவில்லை என்று. ஒரு நாள் நான் நல்லா ஜபம் பண்ணி கொண்டு இருந்த பொழுது ஒரு காட்சி என் கண்களுக்கு முன்பு வந்தது. நான் என்னுடைய பட்டப்படிப்பை முடித்த பிறகு 1 வருஷம் ஒரு பள்ளிக்கூடத்தில் தற்காலிகமான உபாத்தியாயராக வேலை பார்த்து வந்தேன். 1 வருஷம் எனக்கு சம்பளம் 89 ரூபாய் எப்பொழுது. ஒரே 1 வருஷம் வேலை பார்த்து கொண்டேன். ஒரு நாள் என்னுடைய வகுப்பில் படித்த மாணவ மாணவிகளை எக்ஸ்கர்ஷனுக்காக கூட்டிக் கொண்டு போனேன். 40 பேர் நாங்கள். அப்பொழுது ஒரு ஹோட்டலில் புகுந்து காப்பி குடித்தோம்.
40 பேருக்கு பில்லு போட வேண்டிய அவன் 39 பேருக்கு தான் பில்லு போட்டேன். நான் பார்த்தேன், ஏன்பா இதை கரெக்ட் பண்ணி கொடு என்று சொல்லி நான் கேட்டிருக்கலாம். ஆ போகுது போ என்று சொல்லி ஒரு காப்பிக்கு காசு கூடாமல் வந்துவிட்டேன். பல வருடங்கள் கடந்த பிறகு பரிசுத்தாவியின் நிறைவுக்காக நான் ஜபித்த பொழுது அந்த காட்சியை அப்படியே என் கண்கள் புண்புதாக தேவன் தோன்றும்படி செய்தார். அவன் பில்லு கொடுத்தது நான் பார்த்தது, கூட ஒரு காப்பிக்கு காசு கொடுக்காமல் திரும்பி வந்தது அப்படியே என் கண்கள் புண்புதாக நின்றது. அதாவது அது எப்படி இருந்ததுன்னா, ஏன்பா ஒரு காப்பிக்கு ஒன்றை நான் நம்ப முடியல, வெளியேற பெற்ற என்னுடைய ஆவியை உன்னை நம்பி எப்படி கொடுப்பது என்று தேவன் கேட்பது போல இருந்தது. நடு நடுங்கி போனேன். அந்த ஒரு காப்பிக்கு உள்ள தொகையை போஸ்டல் ஸ்டாம்ப்ஸாக வாங்கி அந்த ஹோட்டலுக்கு அனுப்பினேன். இப்படி செய்துவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று மன்னிப்பு கடிதம் கேட்டு எழுதினேன். இப்படித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் அலசி பார்த்து உடைய காலில் விழுந்து கெஞ்சி வாழ்க்கையை தூய்மையாக்கி கொண்டேன். 7 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது, உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், பரிசுத்த அலங்காரத்துடன் இருக்க விரும்புகிறீர் என்று. ஆம், நம் ஆலயத்திற்கு வரும்பொழுது நம்முடைய தொழுகையை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். நாம் கட்டாயமாக பரிசுத்த அலங்காரமாகிய பரிசுத்தத்தை தரித்து கொள்வோம். நம்முடைய உள்ளம் குற்றம் சாட்டுமானால் என்னென்ன காரியங்களை குறித்து குற்றம் சாட்டுகிறதோ அவைகளை சரி செய்து விடுவோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிப்பார், நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுப்பார். 1973 ஆண்டு நான் ஆசிரமத்திற்கு வந்த பொழுது கற்றுக்கொண்ட வேறொரு பாட்டு மன்னிப்பு. உங்களுக்கு ஒருவேளை இந்த பாடல் தெரிந்திருக்கலாம். 1-2 சரணங்களை சேர்ந்து பாடுவோமா? மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னார், நம்மை தான் ஏமாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்துரைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார், குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார். நம்முடைய இருதயம் குற்றம் சாட்டுமானால், நம்முடைய மனசாட்சி குற்றம் சாட்டுமானால் ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்போம். அப்பொழுது நம்முடைய தொழுகையை அவர் ஏற்றுக்கொள்வார்.